फिफ्थ चैप्टर कोऑर्डिनेट ज्योमेट्री एक्सरसाइज 5.3 ला एइथ क्वेश्चन पाकलां ए माइनस थ्री कमा टू बी थ्री कमा टू अंड सी माइनस थ्री माइनस टू आर द वर्टिसेस ऑफ ए राइट ट्रायंगल राइट एंगल अट ए शो दैट द मिड पॉइंट ऑफ द हाइपोटेनस इज ईक्वल डिस्टेंस फ्रॉम द वर्टिसेस அப்படினா கொடுத்துருकाங்க ABC அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். குவெஸ்சனில் கொடுத்துருக்காங்க ரைட் ஆங்கிள் அட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏல தான் 90 டிகிரி இருக்குது. சரியா? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷோ தட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைபோட்டனன்ஸ். ஹைபோட்டனன்ஸ் இருக்குல்ல த பிசி, அதோட மிட் பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. அதை நம்ம டீன்னு மார்க் பண்ணலாம். அதை வந்து ஈக்குவி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வெர்டிசஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது டிஏ, அதுக்கப்புறம் டிபி, டிசி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஈக்குவல். டிஏ, டிபி, டிசி இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ தானே நம்ம டிஏ, டிபி, டிசிலாம் கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ டி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா பிசியோட மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு டி கிடச்சிரும். அதுக்கப்புறம் டிஏ, டிபி, டிசி வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நாம் பிசியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். பி என்ன கொடுத்துருக்காங்க? 3, 2. சி மைனஸ் 3, -2. இது X1, Y1, இது X2, Y2. மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி ஈக்குவல் டு டி. பிசியோட மிட் பாயிண்ட் தான் டி. அதோட ஃபார்முலா என்ன? X1 + X2 / 2, Y1 + Y2 / 2. இந்த ஃபார்முலாவில் நாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். X1 என்ன? 3 + X2 - 3 / 2, Y1 + Y2 - 2 / 2 ஈக்குவல் டு 3 + − ஆகிடும் -3 / 2, 2 + −-2 / 2. 3 - 3 என்ன வரும்? 0 வரும். 0 / 2. 2 - 2 = 0 / 2. 0 / 2 என்ன வரும்? 0 தான் வரும். அப்போ 0, 0 இதுதான் டியோட பாயிண்ட். டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். டிஏ கண்டுபிடிக்கணும். டி என்னது? 0, 0. ஏ என்ன? -3, -2. டிஏ கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் X2 - X1 / Y2 - Y1 2. இது X1, Y1, இது X2, Y2. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ரூட் ஆஃப் X2 - 3 - X1 / Y2 - 2 - Y1 2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -3 - 0 என்ன வரும்? -3 தான் வரும். -3² + இங்கேயும் அதே மாதிரி தான் -2² ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -3² என்ன வரும்? -3 × -3 ப்ளஸ் ஆகிடும், +9 வரும். 9 + -2² என்ன வரும்? -2 × -2 - ப்ளஸ் ஆகிடும், 2² 4 வரும். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 + 4 என்ன வரும்? 13. இது டிஏவோட ஆன்சர். இப்போது டிபி கண்டுபிடிக்கணும். இது X1, Y1, இது X2, Y2. டிபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் X2 - X1 / Y2 - Y1 2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் X2 என்னது? 3 - X1 / Y2 2 - Y1 2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 - 0 என்ன வரும்? 3 + இங்கேயும் 2 - 0 2 வரும். 2² ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3² 9 + 2² 4
root of 9 plus 4 என்னது 13. இது வந்து DB ஓட answer. இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? DC கண்டுபிடிக்கணும். D என்ன? 0, 0. C -3, -2. இது x1, y1. இது x2, y2. DC equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to root of x2 -3 minus x1 0 the whole square plus y2 minus 2 minus y1 0 the whole square equal to root of -3 minus 0 என்ன வரும்? -3 தான் வரும். -3 square plus இங்கேயும் -2 square வரும். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -3 square 9 plus -2 square 4 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 plus 4 13. இது டிசியோட ஆன்சர். இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கிடச்சிது? டிஏ, டிபி, டிசி எல்லாமே ஈக்குவல். டிஏ ஈக்குவல் டு டிபி ஈக்குவல் டு டிசி ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வந்தது? √13. அப்போது ஆன்சரில் என்னென்னு எழுதணும்? த மிட் பாயிண்ட் ஆஃப் த hypotenuse is equidistance from the vertices. அப்படின்னு ஆன்சர் எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?